அன்பர்களே வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என சிந்திப்போம் வாருங்கள். ஓர் ஊரில் ஒரு பாட்டாளி வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் விடுவதற்கு முன்பே எழுந்து விடுவார். யாருடனும் பேச மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு என விறுவிறுவென தன்னுடைய வேலைகளை ஓர் எறும்பை போல செய்து கொண்டிருப்பார். வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு தொழிலுக்கு சென்று காலை முதல் இரவு வரை வேலை பார்த்துவிட்டு களைத்து போய் வீட்டுக்கு வருவார். தூங்கிவிட்டு காலையில் எழுந்திருப்பார். மறுபடியும் அதேபோல் வேலை, தூக்கம் என ஒரு இயந்திரத்தனமாக சுற்று சுழன்று கொண்டிருப்பார். ஒரு நாள் அவரிடம் சென்ற ஒரு அன்பர் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் கடவுளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என கேட்டார். அதற்கு அவர், கடவுளா, அவரை பற்றி நினைப்பதற்கு எங்கே நேரம் உள்ளது? நம்ம வேலைகளை பார்ப்பதற்கே இரவு 11 மணி ஆகிவிடுகிறது. அதற்கெல்லாம் நமக்கு நேரமே கிடையாது. மேலும் நான் காலை முதல் இரவு வரை வேலை செய்கிறேன். இதில் கடவுள் எங்கிருந்து வருகிறார்? நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் என்று கூறி முடித்தார். பொதுவாக இவ்வுலகில் நாம் வேலைகளை செய்கிறோம். ஆனால் நாம் செய்த வேலைக்கு படியளப்பவன் இறைவன் ஒருவனே. அந்த வகையில் இந்த ஆத்மாவுக்கும் இறைவன் படியளக்கிறான். எப்படியெனில், அவர் எவ்வளவு தூரம் வேலை செய்கிறாரோ அவ்வளவு வருமானத்தை அருளுகிறார். மேலும் அந்த மனிதனே சொல்லிவிட்டார் என்னவென்றால், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், இதில் கடவுள் எங்கிருந்து வருகிறார் என்று. அதனால் கடவுள் அவர் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் வருவதில்லை. இது ஒரு மனிதனின் நிலை. அடுத்து இன்னொரு மனிதர். அவர் ஒரு மருத்துவர். அவர் எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என மன அமைப்பு உடையவர். அவர் தினமும் காலையில் எழுந்து மலர் மாலைகளை தொடுத்து இறைவனை பாடி துதித்து, அப்பா எல்லாம் உன் செயல் என சரணாகதி செய்து அவருடைய வழிபாட்டை முடிப்பார். இவருக்கும் இறைவன் தானே படியளக்க வேண்டும். எப்படி படியளப்பார் என்றால், அவ்வூரில் யாரோ ஒரு மனிதனுக்கு இந்த மருத்துவரின் உதவி தேவைப்பட அவர்கள் இவரிடம் வந்து மருத்துவ உதவி கேட்க, இவரும் அந்த மருத்துவத்தை இறைவனை நினைத்து செய்ய அவருக்கு அதன் மூலமாக இறைவன் படியளந்து விடுகிறார். அவருடைய வாழ்க்கை பாதை இவ்வாறு போய்கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு மனிதர். அவர் ஒரு யோகி. எப்படிப்பட்ட யோகியெனில், இந்த உலகில் இறைவனை தவிர வேறு ஒரு பொருள் இல்லவே இல்லை. மேலும் இவ்வுலகில் இறைவன் மட்டுமே ஒரே ஓர் உண்மை, மற்றவையெல்லாம் மாயை என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வருபவர். அவரிடம் மக்கள் வரிசையில் நின்று காத்திருந்து அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றனர். அவரவர்கள் தங்களால் இயன்ற பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து அவரிடம் குவிக்கிறார்கள். ஆனால் அவரோ, உலகின் உண்மை பொருள் இறைவனே, இவையெல்லாம் மாயை என ஒதுக்கி தள்ளுகிறார். இது ஒரு மனிதனின் நிலை. அன்பர்களே, இதில் நாம் சந்தித்த மூவரும் மனிதர்களே. ஏன் மூன்று பேருக்கும் மூன்று விதமான வாழ்க்கை? சிந்திக்க வேண்டும். இறைவன் உலகில் உள்ளோர் வாழ்வதற்கான அனைத்து தளங்களையும் உருவாக்கி வைத்துவிட்டு
உலகிலுள்ள நாம் ஒவ்வொருவரும் எப்படி சங்கல்பம் செய்ய வேண்டும், அதாவது தீர்மானம் செய்ய வேண்டும், அப்படி செய்த தீர்மானத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நம்முடைய விருப்பத்துக்கே விட்டுவிடுகிறார். ஒரு நாளும் இவ்விஷயத்தில் இறைவன் தலையிடுவதே இல்லை. அதனால்தான் அவரவர் வாழ்க்கை அவரவர் சங்கல்பம்படியே நடந்து வருகிறது. இந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் உள்வாங்கி மனதில் தேக்கிக் கொண்டால் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பது புரிவதோடு அல்லாமல், நாம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சத்தியமும் நம்முள் மலரும் என்பதுடன் அறிவோம் ஆன்மீகம் என்ற சிந்தனையை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம்.